இ வாட்ஸ்அப் கைஸ் நான் மனேஷ் நீங்கள் பார்க்குறது மனிஷ் பர்ஃபெக்டே ப்ரீமியர் போ வீடியோ எடிட்டிங்கில் நம்ம இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மல்டி கேம் எடிட்டிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மல்டி கேம் எடிட்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது இதை வந்து கற்றுக்கிட்டால் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் இந்த வீடியோ மூலிமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்கேன் இப்போ நேராக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக் ஜி எயிட்டி ஃபைவ் கேமரா இது பார்த்திங்கன்னா மொபைலில் ஷூட் பண்ணுற மொபைல் கேமரா இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்காக இருந்த ஃபோட்டோவில் இருக்கிற வீடியோ ஆப்ஷனில் இருக்கிற கேமரா ஓகேங்களா ஸோ இப்போ மூணு விதமான கேமரா நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மூணு விதமான கேமராவையும் நம்ம வந்து ஃபுட்டேஜாக எடுத்து எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணுறது தான் இந்த மல்டி கேம் எடிட்டிங் இந்த மல்டி கேம் எடிட்டிங் எங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து ஒரு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஷோவில் போயிருப்பீங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும் இல்லைனா பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த மல் ஒரு பத்து கேமரா வச்சிருப்பாங்க பத்து கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்கும்போது இந்த பத்து கேமராவையும் பார்த்திங்கனா நீங்கள் வீடியோவில் அவுட்புட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேயே பார்ட் பாட் பாட் பாட்டாக கொடுப்பாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கேம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க அது ப்ரீமியர் ப்ரோவில் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணலாம் ப்ரீமியர் ப்ரோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இம்போர்ட்டு மீடியா ஸோ கீ வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஐ இது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட்டேஜ் போகும் ஸோ நீங்கள் உங்கள் ஃபுட்டேஜ் டேரக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விதமான ஃபுட்டேஜ் தெரியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ஸில் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபிஃப்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் இருக்குது வீடியோட ஃபுட்டேஜோட ஃப்ரேம் ஸோ அதனால் நம்ம உங்களுக்கு நீங்கள் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சீக்வென்ஸில் பட்டு வேறு என்ன விட்டுடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நியூ பின் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பின் ஃபோல்டுன்னு ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பின் ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம அந்த மூணு ஃபுட்டேஜும் நம்ம டேரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு மூணு ஃபுட்டேஜும் உள்ளே ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பின் ஃபுட்டேஜை அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா க்ரியேட் மல்டி கேம் சோர்ஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது உங்களுடைய வீடியோ கிளிப்போட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்னா என்ன நேமில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் மல்டி கேம்னு கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் இந்த சிங்குரைஸ் எதுக்குன்னா இப்போ நீங்கள் மூணு விதமான கேமரா யூஸ் பண்ணியிருப்பீங்க மூணு விதமான ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த மூணு விதமான ஆடியோவும் ஈக்குவலாக வந்து சிங்க் ஆகணும்னா இந்த இன் இன் பாயிண்ட்டு அவுட் பாயிண்ட்டு டைம் கோட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் அதாவது இந்த இன் பாயிண்ட்டுன்றது எங்கேருந்து நீங்கள் வந்து சிங்க் பண்ண ஃப ஸ்டார்டிங் இன் பாயிண்ட்டில் இருந்தால் இல்லைன்னா அவுட் பாயிண்ட்லருந்து கால்குலேட் பண்ணுறீங்களா இல்லை டைம் கோடா எதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கொடுக்குறது ஸோ நான் இப்போ எதுவுமே பண்ண போகிறது இல்லை கரெக்டாக கிட்டே வந்துடலாம் இப்போ இந்த ஆடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதாவது இந்த ட்ராக்ல எத்தனை ஆடியோ வந்து வேணும் மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்று கொடுக்குறேன் ரெண்டு கொடுக்குறேன் இல்லைனா எந்த விதானா கொடுத்துக்கிறேன் ஸோ நான் இப்போ வந்து சிங்கிளாகவே கிளிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு இங்கே கீழே சீக்வன்ஸில் கேமரா ஒன் நான் வந்து ஒரு சிங்கிள் கேமரா ஒரே ஒரு சீக்வன்ஸ் செட்டிங்ஸில் ஒரு கேமரா மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன் மற்றபடி அங்கே அதிக கேமரா தேவையில்லை ஓகேங்களா அதாவது ஆடியோக்காக ஆடியோ சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மோனோ இருக்கும் ஸ்டீரியருக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இருக்கும் இல்லை அடாப்டிவ் எது பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கும் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இங்கே கீழே ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் இருக்கும் அதாவது இந்த மூணு விதமான கேமராவில் இருக்கிற ஆடியோ கிளிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிளான ஃபைலாக ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கும் இது ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே வந்து முடிஞ்சிடும் உங்களுடைய சிஸ்டமோட கான்ஃபிகேஷனை பொறுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஃபைல் வந்துடுச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபைலில் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சீக்வன்ஸ் ஃப்ரெம் கிளிப்புன்னு இருக்கும் ஸோ இப்போ இது கிளிக் பண்ணனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மூணு ஃபுட்டேஜும் இந்த மூணு ஃபுட்டேஜுக்கான இதுவும் இந்த சிங்கிள் இதுலேயே வந்துடுச்சு ஆனால் நான் வந்து பார்த்திங்க இந்த கேம் ஸ்கிரீனில் தான் நான் வந்து எடிட் பண்ண போகிறேன் அதாவது இங்கே நான் கை வைக்க போகிறதே இல்லை இங்கே தான் நான் இதில் தான் எடிட் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இப்போ ப்ரோக்ராம் மானிட்டரில் போய் எடிட் பண்ண போகிறீங்க இப்படி இப்போ லைனில் தான் எடிட் பண்ணுன்னு பல பேருக்கு தோணும் பட் நம்ம இந்த மல்டி கேமை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக சிங்க்காய் வந்துடுச்சு ஓகேங்களா இதை எடிட் பண்ணணும் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனில் எடிட் பண்ணணும் ப்ரோ அப்படி எப்படி பண்ணுறதுன்னா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் இருக்கும் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாகல் மல்டி கேம் வியூ அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ச இந்த இடத்துல வரும் சில பேருக்கு வராமல் இருந்ததுனால் ரொம்ப சிம்பிள் தான் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு மல்டி கேம் அப்படின்னு இருக்கும் இதை ஓகே கொடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு மூணு கேமராவும் அட் அ டைம் வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேமரா அடுத்து வந்து செகண்ட் கேமரா அது பார்த்தா தேர்ட் கேமரா ஸோ இந்த மூணு கேமராவும் நான் ஒவ்வொரு டைமுக்கு வந்து ஆன் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாப் இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையுமே ஒரே டைமில் வர மாதிரி நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா க்ராப் பண்ணிக்கலாம் வேணால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஃபுட்டேஜ் உங்களுக்கு நீங்கள் வந்து சீ கொடுத்தீங்கன்னா ஷார்ட் கட் கீ கண்ட்ரோல் சீ இல்லை தேவையான நார்மல் சி கொடுத்தனால நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து டேரெக்டாக தூக்கிடுறேன் கொடுத்தீங்கன்னா இங்கே டவுக்குள் ட்ரிப்பிள் டெலிட் கொடுத்து அந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ என் பார்ட்டு எனக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை ஸோ நான் உங்களுக்கு உதாரணத்துக்குன்னு என் பார்ட்டுன்னு நான் தூக்கிடுறேன் எனக்கு தேவையில்லை என் பார்ட்டு ஓகேங்களா நான் முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுட்டேஜ் ஒன்று இது ஃபுட்டேஜ் டூ இது ஃபுட்டேஜ் த்ரீ ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மூணு ஃபுட்டேஜும் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மூணு ஃபுட்டேஜையும் சிங்கிள் டைம் லைனில் வர மாதிரி நான் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு டைம் லைனில் தெரியாது எந்த ஃபுட்டேஜ் வருதுன்னு சொல்லி நீங்கள் என்ன கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் இங்கே வந்து உங்களுக்கு சோர்ஸ் மானிட்டரில் காட்டும் சாரி அது ஐ மீன் ப்ரோக்ராம் மானிட்டரில் காட்டும் ஓகேங்களா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் இது மட்டும்தான் இருக்குது இல்லை ப்ரோ என்னை ஆட்ருவைஸாக மாற்றணும் இது வந்து கீழே வரணும் இது வந்து ஃபஸ்ட்டில் வரணும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சில பேர் கேட்பீங்க அது முன்னாடியே சொல்லிட்டேன்னா ரொம்ப சிம்பிள் தான் அதுவும் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் கேமராஸ்னு இருக்கும் ஸோ இந்த கேமராஸை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு எத்தனை கேமரா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேமரா நீங்கள் ஆட்ருவைஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ என்னை இதை கொடுத்துட்டு நான் திருப்பி ஆட் பண்ணால் ஓகே கொடுத்துக்குறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்டரில் தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இது சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டைம் லைனில் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எடிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரெடியாக இருக்கீங்களா நீங்களும் இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே பிளே அ ஸ்டாப் டாகுல் அதாவது ஸ்பேஸ் பார் கூட கொடுத்துக்கலாம் உங்கள் ஷார்ட் கீ இப்போ நான் கொடுத்துட்றேன் இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் இதோடேருந்து அடுத்த நான் வந்து இது சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ உங்களுக்காக நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ண பண்ணக்கூடாது நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி சொல்லி கொடுத்தனால நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளியராக புரியும் நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணலாம் இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் இது ஃபுட்டேஜ் கிளிக் பண்ணிக்கிட்டேன் இந்த ஃபுட்டேஜில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு நான் போகணும் நான் இதிலேயே கண்டினியூ பண்ணக்கூடாது ஸோ அடுத்த ஸ்க்ரீனுக்கு நான் போகணுன்னு நான் என்ன பண்ணுறேன் உங்கள் கீபோர்டில் ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் டூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டூ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமரா த்ரீ ஓகேங்களா மூணு கேமரா கிளிக் பண்ணிக்கிட்டேன் திருப்பி நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேமராவுக்கு வரேன் திருப்பி நான் செகண்ட் கேமராவுக்கு போகிறேன் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் கேமராவுக்கு போகிறேன் ஃபோர்த்து போகிறேன் ஃபிஃப்த்து போகிறேன் மாற்றிக்கிட்டே இருக்கேன் அட் அ சேம் டைம் கன்சூன்ஸ் தான் இருக்கேன் மாற்றிட்டா இப்போ நான் ஸ்டாப் கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் எத்தனை கட்சு வந்திருக்குன்னு தெரியும் பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் எவ்வளோ டைம் கொடுத்தேன் அதுக்கடுத்து வந்து எவ்வளோ டைம்லாம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நான் இந்த இதுவும் எல்லாமே உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் பாருங்கள் நான் ப்ளே பண்ணும்போது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுதுன்னு ஒன்று ஒன்றும் த்ரீவே கேமரா இப்போ பார்த்துட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே வந்து மாறி மாறி வந்துட்டு சொல்லி ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து டைம் லைனில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு இல்லை க்ராப் பண்ணி எடிட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு மல்டி கேம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்பவே வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்ம சினிமாவெலாம் நிறையா பார்த்துருப்பீங்க இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த மாதிரி தான் ஷூட் ஷூட் பண்ணி எடிட் பண்ணுவாங்க ஸோ உங்கள் குவாலிட்டியாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீண்டும் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை போ இப்போ நான் வந்து தெரியாமல் வந்து மாற்றிட்டேன் இப்போ எனக்கு இந்த ஃபுட்டேஜ் வரக்கூடாது எனக்கு இந்த ஃபுட்டேஜுக்கு பதில் வேறு ஒரு ஃபுட்டேஜ் வரணும் அந்த ஃபுட்டேஜை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த தேர்ட் ஃபுட்டேஜ் வரணும் ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு எனக்கு செகண்ட் ஃபுட்டேஜுக்கு போகணும் திருப்பி இன்னொரு ஃபுட்டேஜை க்ளிக் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் தான் நான் எதிர்பார்த்தோன்னா செகண்டை க்ளிக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம் நீங்கள் எந்த ஃபுட்டேஜ் வேணுமோ அந்த ஃபுட்டேஜை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும் இப்போ நான் பாருங்கள் நான் இப்போ சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மாறி மாதிரி வருது ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கேம் எடிட் பண்ணணும் ரொம்பவே ஈஸியானது உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மல்டி கேம் எடிட்டிங்கிறது ரொம்பவே கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வீடியோஸும் யூடியூப்லேயும் நிறைய அழகழகாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே அவர்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை அண்டில் தன் பாய் ஃப்ரம் மனேஷ்